கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு இந்த தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 9:8 இருக்கிறது. அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த நாளிலே தேவன் உங்களிடத்தில் உள்ள குறைவானவைகளை கொண்டு நிறைவானதை நடப்பிக்கும் ஒரு நாளாக இருக்கிறது. Today is a day in which God is going to use the least that you have to bring out the best. எனக்கு கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1 சாமுவேல் 9:1 கவனிக்கும் பொழுது, கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியாகிய ஒரு மனுஷன் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அவன் மகா பராக்கிரமசாலிதான், அவன் பலமுள்ள மனிதன் தான், ஆனாலும் அவனிடத்தில் இருக்கிறவைகளை பாதுகாத்துக் கொள்ள இயலாதவனாயிருக்கிறான். அவனுடைய கழுதைகள் காணாமல் போனது என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நினைக்கும் பொழுது மனுஷனுடைய பலம் எல்லாம் ஒன்றுக்கு உதவாது. அவனுடைய கழுதைகள் காணாமல் போனது என்று எழுதியிருக்கிறது. அப்படி காணாமல் போன அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வீட்டிலே அவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். அந்த குமாரனுக்கு சவுல் என்று பெயர். அவனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவனை போல சௌந்தரியமான வாலிபன் இஸ்ரவேல் அனைத்திலும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அவனை போல சௌந்தரியம் உள்ளவன் மாத்திரமல்ல, அவனை போல உயரம் உள்ளவனும் ஒருவனும் இல்லை. அவன் எவ்வளவுதான் உயரமாயிருந்தாலும், பாருங்கள், எவ்வளவுதான் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தாலும், இப்பொழுது அவன் என்ன செய்ய போகிறான் என்று சொன்னால், அந்த தகப்பனுடைய காணாம போன கழுதைகளை தேட புறப்பட்டிருக்கிறான். இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், மிஸ்டர் ஹேண்ட்சம் ஆஃப் இஸ்ரேல் இப்ப என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், அந்த கழுதைகளை தேட போகிறார். சௌந்தரியம் உள்ள சவுல் இப்பொழுது அழகில்லாத கழுதைகளை தேடும்படி புறப்படுகிறான். ஆனாலும் இதற்கு பின்னே தேவனுடைய முகாந்திரம் இருந்தது, தேவனுடைய நோக்கம் இருந்தது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அப்படியாக புறப்பட்டு 4-5 நாடுகளை கடந்தும் அவர்களாலே அந்த கழுதைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று எழுதியிருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அல்லது இஸ்ரவேலர்களுக்கும் மேலாக உயரமுள்ளவனாய் இருந்த போதிலும், எல்லாருடைய கண்களுக்கு மேலாக அவனுடைய கண்கள், அதாவது உயரமுள்ளவனாய் இருந்தபடினால் எல்லாருக்கும் மேலாக பார்க்கக்கூடியவனாய் இருந்தாலும், தேவன் அந்த கழுதைகளை மறைத்து வைத்திருந்தார். அவைகளை கண்டுகொள்ள அவனால் முடியவில்லை. அவன் புறப்பட்டான், அவன் தவறான ஒரு பாதையில் தான் நடக்கிறான் என்பதாக உலகம் சொல்லும். காரணம், கழுதைகளை கண்டுபிடிக்க முடியவில்லையே. கழுதைகள் எங்கே இருக்கிறதோ, எந்த புறத்தில் இருக்கிறதோ, எந்த திசையில் இருக்கிறதோ, அந்த திசையில் பிரயாணித்தல் தான் அது சரியான பிரயாணம். இங்கே அவன் கழுதைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. உலக பிரகாரமாக சொல்ல போனால் அவன் தவறான பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கிறான், ஆனால் தேவ திட்டத்தின் பாதையிலே வந்து கொண்டிருக்கிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், நீங்கள் தவறாக எங்கோ போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஆனால் தேவன் உங்களுக்கு தெரியாதவைகளிலும் ஒரு பெரிய நன்மையை, ஒரு விசேஷித்த நன்மையை தேவன் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், சவுல் அவனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டதே தேவனுடைய செயல்தான். 4 சுவர்களுக்குள்ளே அடைந்து கிடப்பது தேவ தீர்மானம் அல்ல. நீ புறப்பட வேண்டும். நீ புறப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகவே தேவன் உனக்குள் சில விசேஷங்களை அருளி உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாய் புறப்பட்டார்கள். அந்த புறப்படுதலினுடைய முடிவு எப்படி இருந்தது என்று சொன்னால், 9:7 பார்க்கும் பொழுது, பையில் இருக்கிற எல்லாம் செலவழிந்து போயிற்று. எங்கள் பையில் ஒன்றுமில்லையே, எல்லாம் செலவழிந்து போயிற்றே என்று சொல்லி சவுல் சொல்லுகிறான். அப்படி சொன்ன சவுலிடத்தில் தான் வேலைக்காரன் சொல்லுகிறான், சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பைகளில் இருக்கிறதெல்லாம் செலவழிந்து போயிருக்கலாம், கைகளிலே இருக்கிறதெல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனாலும் உங்களிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை கொண்டு தேவன் மகிமையான காரியத்தை இந்த நாளிலே செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
கால்ச்சேக்களை கொடுத்து ஒருவேளை அவர்கள் பிரயாணப்பட்டிருந்தால் அந்த பிரயாணம் வெகு தூரம் சென்றிருக்க முடியாது. ஆனால் அதையே கர்த்தரிடத்தில் கொடுத்த போது அந்த பிரயாணம் மகிமையும் மேன்மையும் உள்ளதாய் மாறிடுது. தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுடைய பார்வையில் அல்லது அவர்களுடைய பட்சத்தில் சவுலுடைய இடத்திலிருந்து நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாம் செலவழிந்த பின்பு எல்லாம் இழந்த பின்பு என்னிடத்தில் மிச்சமாயிருக்கிறது என்ன என்று பார்த்த அந்த கால்ச்சைக்கல் அதைத்தான் தேவ சமூகத்திற்கு கொண்டு செல்கிறான். ஆனால் தேவன் அவனுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது லெப்ட் ஓவர் அல்ல, அதாவது கடைசியாக விடப்பட்டு மிச்சமானதல்ல. தேவன் அவனுக்காக வைத்திருந்தது முதன்மையான இடம், முதன்மையான இடத்தை தேவன் முன்குறித்திருந்தார். மாத்திரமல்ல முன்னம் தொடையை தேவன் எடுத்து வைத்திருந்தார் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் 1 Samuel 9:22-24 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே முதன்மையான இடத்திலே விசேஷமான இடத்திலே அவர்களை வைத்தான் என்று எழுதியிருக்கிறது. மாத்திரமல்ல 23 சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையல்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோட இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பதாக வைத்தான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மிடத்தில் இருக்கிற மிச்சமானவைகளை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தலாம் நினைக்கிறோம். ஆனால் அவரோ முதன்மையானவைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை விசேஷப்படுத்த விரும்புகிறார். நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே குறைவானவைகளை கொண்டு நிறைவானவைகளை தேவன் நடப்பிக்கும் ஒரு நாளாய் இருக்கிறது. கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.